சாப்டர் ஃபோர் எக்ஸசைஸ் பிளஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் பூஜ்யமற்ற முதல் எண் இரட்டை எண்களின் கூடுதல் வந்து என் ஸ்கொயர் பிளஸ் எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மற்றது பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க இதில் இந்த சம்பளம் கொடுக்கல இப்போ நம்ம வந்து பிஆப்என்னுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் என்ன ப்ரூஃப் ஆனணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கூற்றுங்கிறது என்னென்னா டூ ப்ளஸ் ஈவன் நம்பர்ஸ் பூஜ்ஜியம் மற்ற முதல் எண் இரட்டை எண்கள் அப்போ டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் அப்டூ எக்ஸட்ரா எது வரைக்கும்னா ஈவன் நம்பர்ஸில் டூ என் வரைக்கும் உள்ளதை ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என் ஸ்கொயர் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் இதுதான் ஃபில் டூவை காமனா எடுத்துட்டோம்னா என்ன கிடச்சிடும் நமக்கு ஒன்லேருந்து எந்த வரைக்கும் இருக்குது நேச்சுரல் நம்பர் கிடச்சிடும் நேச்சுரல் நம்பரோட டிஷ்ஷன் எண்ணெத்தையும் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூனு நமக்கு தெரியும் அது சம்மேஷன் என்னன்னு சொல்லுவோம் இதில் ஒரு ஈவன் நம்பர்ஸாக இருக்குது அப்போ டூ இருக்குது அப்போ டூவால் மட்டில் போனால் என்ன ஆகிடும் இந்த டூ வந்து கேன்சல் ஆகிடும் அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்குது அதனால் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு சம்மு கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு தான் அதனால் இப்போது நமக்கு வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து இதே எடுத்துக்கப் போகிறோம் லேட் பிஆப்என் ஈஸ் இதை எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் என்பதை பிஆஃப்என் என்கிற கொடுக்கப்பட்ட கூற்று இதை வந்து பிஆப்என் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போது ஸ்டெப் நம்பர் ஒன்று போவோம் ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன ஃபஸ்ட்டு என் ஈக்வல் டு ஒன் புட்டி என் ஈக்குவல் டு ஒன் என்ஈக்வல் டு ஒன்று என பிரதியிட என்ன கிடைக்கும் கிவன் ஸ்டேட்மெண்ட் என் இக்வல் டு ஒரு டைம் தான் எடுத்துக்கணும் அப்போ டூ மட்டும் எடுத்துக்கும் இங்கே எனக்கு பதிலாக ஒன்று ஒன்னு சப்ஸ்கிரிப் அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இப்போ டூ ஈக்குவல் டூ ஒன் ப்ளஸ் ஒன் இப்போ டூ ஈக்வல் டூ டூ கிடைச்சிருது இந்த ஆஃப் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லிடலாம் அதாவது பி ஆஃப் ஒன் என்பது உண்மை என் ஒன்று என்பதுக்கு கூற்று உண்மை அப்படின்னு சொல்லலாம் இது ஸ்டெப் நம்பர் ஒன்னில் நம்ம வந்து எண்ணிக்கோல் ஒன்னுக்கு கூட்டு உண்மைச்சிட்டோம் அடுத்தது ஸ்டெப் நம்பர் டூ டூ ஸ்டெப் நம்பர் தட் பி ஆஃப் கே என்பது உண்மைன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன தட் இஸ் பி ஆஃப் கேனா எனக்கு பதிலாக கே போட்டு எழுதிக்கிறோம் பி ஆஃப் என்ல எனக்கு பதிலாக கே போட்டு எழுதிக்கிறோம் என்ன கிடைக்கும் நமக்கு பி ஆஃப் கேங்கிறது டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் அப்படி எக்ஸட்ரா டூ கே வரைக்கும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் கே ஸ்கொயர் பிளஸ் கே கிடைக்கும் அப்படிங்கிறது ட்ரூன்னு வச்சுக்கிறோம் திஸ் இஸ் இக்வேஷன் நம்பர் ஒன் இது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது இதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்பர் ஒன்று வச்சுக்கிறோம் அடுத்து ஸ்டெப் நம்பர் த்ரீ என்ன நிரூபிக்க வேண்டும் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அதாவது என்ன நிரூபிப்பதற்கு என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா என்னா கே பிளஸ் ஒன் நிரூபிக்கணும் கே இருக்கிறதா கே பிளஸ் ஒன் போடும் அப்போ ஒரு டைம் எக்ஸ்ட்ரா வரும் அது என்னங்கறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னன்னா டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் டூ கே கே இருக்க என்ன போட்டுரும் கே பிளஸ் ஒன் போட்டுரும் எண்ணிருக்கு இடத்துல கே பிளஸ் ஒன் போடுறோம் பக்கத்தில் கே தான் இருக்கப்ப கே பதில் கே பிளஸ் ஒன் போட்டோம்னா என்ன கிடைக்கும் அதை நமக்கு வரும் இப்போ இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா கே ஸ்கொயர்ங்கிறது கே பிளஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் கே பிளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்குது இதை எக்ஸ்பென்ட் பண்ணி கூட நம்ம மாற்றி வச்சுக்கலாம் என்ன கூட நம்ம கொண்டு வரலாம் என்ன கிடைக்கும் டூ கே பிளஸ் ஒன் காமனாக எடுத்துட்டோம்னா இதில் மிச்சம் ஒரு கே பிளஸ் ஒன் இருக்கும் அதில் எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னா ஒன்று மிச்சம் இருக்கும் அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இதை கூட நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக எடுத்துக்கலாம் இல்லை அதுவே ஓகேனா அதுவும் நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் இதை நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் அப்டூ எக்ஸட்ரா டூ இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ அப்படிங்கிறதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏன்னா என்ன நிறுவ வேண்டும் எப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் இப்போ இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் வழக்கம் போல இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோ எச்எஸ்ங்கிறது என்னன்னா டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டூ இன்ட்டு கே பிளஸ் ஒன் அதுக்கு முன்னதாக இதுக்கு முன்னாடி டைம் என்னவாக இருக்கும் டூ கேவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கணும் டூ கேவை தாண்டி தான் டூ கே ப்ளஸ் ஒன்று போகிறோம் கேவை தாண்டி தான் கே ப்ளஸ் ஒன் டைம் நம்ம எடுக்க முடியும் ஆரம்பத்திலேருந்து எடுக்கும்போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டூவில் ஆரம்பித்து டூ கே வரைக்கும் உள்ளதுக்கு தான் அடிஷன் ஆல்ரெடி டூன்னு நம்ம வச்சுக்கிறோம் ஏன்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் கேன்னு அதை எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்க்ரூப் பண்ணிக்கலாம் யூஸிங் ஒன் யூஸிங் ஒன் ஹியர் என்ன கிடச்சிரும் நமக்கு இந்த இடத்துல கே ஸ்கொயர் ப்ளஸ் கேன்னு கிடச்சிரும் ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் அடுத்த டேம் அது இருக்கு இப்போ இது வரைக்கும் உள்ளது என் கே டேம்ஸ் ஆட் பண்ணது இது கே பிளஸ் ஒன் டேம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு நமக்கு கே பிளஸ் ஒன் உண்மை என்ன நிறுவனம் அப்படிங்கிறதுனால ஓகே இப்போ இதில் பார்த்தோம்னா கேவை இப்போ எடுத்து வச்சுக்கும் கே இன்ட்டு கே பிளஸ் ஒன் கேவை எடுத்துட்டோம்னா இதில் கே மிச்சம் இருக்கும் இதில் ஒன்று மிச்சம் இருக்கும் கே பிளஸ் ஒன் இதில் டூ இன்ட்டு கே பிளஸ் ஒன் அப்படின்ட்டு இருக்குது இதில் ரெண்டுலேயுமே இப்போ கே பிளஸ் ஒன் இருக்குது அதை வெளில எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன கிடைக்கும் கே பிளஸ் டூ இதில் கே அதில் டூ அப்போ கே பிளஸ் டூ கிடச்சிரும் இதான் நம்ம நிரூபிக்க வேணும்னு சொல்லியிருந்தோம் அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம் ஆர்ஹெச்எஸ் கிடச்சிட்டு அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் பிஆப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லிடலாம் இப்போ பிஆப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு இதில் நம்ம கொண்டு வந்துடுறோம் அதாவது கொடுக்கப்பட்ட கூற்றுங்கிறது எண்ணிக்கோல்டு கே ப்ளஸ் உண்மை உண்மைன்னு நம்ம இந்த ஸ்டேஜில் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்போது அடுத்தது நம்ம ஸ்டெப் நம்பர் ஃபோர் போகிறோம் இப்போ ஸ்டெப் நம்பர் ஃபோர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட கூற்று எல்லா எண்ணுக்கும் உண்மை ஏன்னா கணிதத்துவ தேர்தல் முறையில் நிறுவப்பட்டது அப்போ கொடுக்கப்பட்ட கூட்டுங்கிறது என் அது வந்து ட்ரூ ஃபார் ஆல் என்னோடய வேல்யூ ஜீரோவை தவிர ஜீரோவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எண்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போட்டோம்னா அப்படிங்கிறது தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஈவன் நம்பர்ஸ் அப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் திஸ் இஸ் ப்ரூவ்ட் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் அப்போ கொடுக்கப்பட்ட கூட்டுங்கிறது எல்லா எண்ணுக்கும் உண்மை என கணித முறை நிறுவப்பட்டது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் ஓகே இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்